மகாபிச பிரச்சாரம் எப்போது அதிகரிக்கின்றதோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட தீய குணங்கள் அதிகரித்து வருவதை நாங்கள் காண்கிறோம். அதனால் தான் சொல்கிறேன், சூஃபியாக்கள் ஆத்மீக ரீதியிலே மனிதனை முன்னேற்றி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவனை அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் பொருத்தமுடையவனாக வாழ வைப்பதற்கு முயற்சி செய்கின்ற அந்த முயற்சியை கூடாது என்று எதிர்க்கின்றார்கள் என்றால் அது ஒரு இஸ்லாத்துக்கு எதிராக செய்கின்ற சதி. நான் ஏற்கனவே கூறியதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரிவதன் மூலமோ, ஈமான் என்றால் என்ன என்று தெரிவதன் மூலமோ, எஹ்சான் என்றால் என்ன என்று நீங்கள் தெரிவதன் மூலமோ முஸ்லீம்களாக இருக்க முடியாது. நாங்கள் முஸ்லீம்களாக இருக்க முடியும் அந்த நிலைமையில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது. இஸ்லாம் பட் இஸ் ஈமான் திஸ் இஸ் கிவிங் அஸ் அ ஃப்ரேம்வொர்க் பட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் அ முஸ்லீம் இஸ் டு பி இன் தி ஸ்டேட் ஆஃப் எஹ்சான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்விலே அல்லாஹுவை வணங்குவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிருந்த பொழுது சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், வேறு எந்த நினைவும் இல்லை. அதைத்தான் சூஃபியாக்கள் ஃபனா என்று சொல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்கள் ஃபனாவாகிவிட்டார்கள், அதாவது தங்களை முற்றாக அழித்து கொண்டார்கள், தாங்களாக அங்கே இருக்கவில்லை, அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்களிலே அவர்களுடைய அன்பிலே மஹப்பத்திலே அவர்களுடைய பெருமைகளை உணர்வதிலே தங்களை மறந்தவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள் அந்த நிலையிலே வாழ்ந்தார்கள் என்றால், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற பொழுது நமது நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல்லாஹுவிற்கு 70,000 திரைகள் இருக்கின்றன. அந்த திரைகளில் ஒன்றை அவன் நீக்கினான் என்றால் அவனது திருமுகத்திலே இருந்து வருகின்ற ஒளி முன்னிருக்கின்ற சகலதையுமே எரித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியென்றால் அதனால்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்திலே அல்லாஹுவை நேரடியாக கண்டவர்கள் யாருமே இல்லை. தட் பவர் வாஸ் கிவன் டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் தாத்தின் வெளிச்சம் அப்படிப்பட்டதென்றால் 70,000 திரைகளில் 70,000 திரை நீக்கப்படும் பொழுது அதன் முன்னிருக்கும் எல்லாவற்றையும் எரித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹான ஹதீஸிலே சொல்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்விலே வணங்குகின்ற ஒருவன் எவ்வாறு இருப்பான்? எரிக்கப்பட்டு சாம்பலான ஒருவன் போன்ற நிலையில் தான் அவன் இருக்க வேண்டும். அப்படியென்றால் அவனது உணர்வுகள் அனைத்தும் தன்னிலிருந்து எழும்புகின்ற மனித உணர்வுகளாக இருக்கக்கூடாது. அவன் கேட்கின்றவைகள் அனைத்தும் அவன் பேசுகின்றவைகள் அனைத்தும் தன்னிலிருந்து எழுகின்ற விடயங்களாக இருக்கக்கூடாது, அல்லாஹுவிலே இருந்து வருகின்ற விடயங்களாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் முன் நான் நிற்கிறேன் என்ற நிலையில் நான் வணங்க வேண்டுமென்றால் அந்த நிலையில் நான் அவனின் முன்னால் நின்றால் என்ன நடக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட மேராஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொன்னார்கள், ஏன் நின்று விட்டீர்கள், வாருங்களேன் என்று ஜிப்ரீலை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது ஜிப்ரீல் கூறினார், இதுதான் எனது லிமிட்டேஷன், இதை நான் தாண்டினால் நான் எரிந்து விடுவேன். அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், லைட் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் நாங்கள் அல்லாஹுவின் முன்னிலையில் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் நாங்கள் அவன் முன் நிற்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹுவை காண்கின்றோம் என்பது போன்று நாங்கள் அவனை என்று வணங்குகின்ற பொழுது எவ்வாறு நமது நிலை இருக்க வேண்டும்? அந்த நிலையைத்தான் விலாயத் என்று சொல்வது தசவுஃபில். ஏனென்றால் புகாரியிலே வருகின்ற ஹதீஸிலே அல்லாஹ் கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அவுலியாக்களை பற்றி, மன் ஆதா லி வலியன் ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்ப், யார் எனது ஒலி ஒருவரை பகைக்கின்றானோ அவனோடு நான் நேரடியாக போர் தொடுக்கிறேன். ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்ப்,
அவ்வாறு ஆரம்பிக்கின்ற அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹுவை அல்லாஹ் அவனுக்கு எதையெல்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கின்றானோ, மா தகர்ரப இலைய அபதி விஷயின் அஹப்ப இலைய மிம்மஃப்தரத்துஹு அலை, நான் கடமையாக்கிய விஷயங்களின் மூலம் அவன் என்னை அடைகிறான், என்னிடம் நெருக்கமாகிறான். ஆனால் நான் கடமையாக்காத நவாஃபில்கள் மூலம் மாயசா ஒலாயசாலு அபதி எத கர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்ப, நவாஃபில்கள் மூலம் மேலும் மேலும் அவன் என்னை வணங்குகின்ற பொழுது நான் அவனை நேசிக்கின்றேன். அப்படி என்றால் ஃபர்லான விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களை நேசிக்கவில்லையா? நேசித்தான். அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும் இல்லை என்றால் எப்போது ஒருவன் முஸ்லீமாக இருக்க முடியும்? நான் இன்றைக்கு பள்ளிக்கு வருகின்றேன் என்றால், தொழுகின்றேன் என்றால், அது அல்லாஹ் என்னிலே வைத்திருக்கின்ற மஹப்பத்தும் அவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற தௌஃபீக்கும். அப்படி என்றால் நவாபில்களின் மூலம் நான் அல்லாஹுவை நெருங்குகின்ற பொழுது, தொடர்கின்ற பொழுது, அங்கே நான் அவரை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவது ஒரு ஸ்பெஷல் லவ். ஸோ தேர் ஆர் கிரேட்ஸ் ஆஃப் லவ். அந்த ஸ்பெஷல் லவ் இஸ்தானத்தை ஒருவன் அடைந்து விட்டான் என்றால் அவன்தான் இந்த இஹ்சான் என்ற அடிப்படையிலே அல்லாஹுவை வணங்குபவன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ, அவன் கேட்கின்ற கேள்வியாக நான் ஆகிவிடுகின்றேன், அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் ஆகிவிடுகின்றேன், அவனது கையாக காலாக நான் ஆகிவிடுகின்றேன். இவ்வாறு ஒருவன் இந்த நிலையிலே ஒருவன் இருக்கிறான் என்றால் அதன் கருத்து என்ன, இவன் கடவுளாக மாறிவிட்டானா? இல்லை. There is a type of transformation is taking place, psychological transformation. He is dying to himself, this man, and living only by Allah subhanahu wa ta'ala. அப்படிப்பட்ட அந்த நிலையில் தான் அல்லாஹ் அந்த ஹதீஸ் தொடரில் என்ன சொல்கிறது, அவன் எதை என்னிடம் கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுப்பேன், எது வேண்டாம் என்று எதிலிருந்து அவன் விலக்கல் தேடினாலும் அதை நான் அவனுக்கு செய்வேன். எந்த அளவுக்கு, யூ சீ த எக்ஸ்ட்ரீம், எந்த அளவுக்கு என்றால் அந்த ஹதீஸின் தொடரிலே வமா தரத்து ஃபி ஷைஇன் அனஃபாஇலுஹு தரத்துதி ஃபி நஃப்ஸி அபதியல் முஃமின், நான் அல்லாஹ் கூறுகிறான், நான் எந்த ஒரு விஷயத்திலையும் டபுள் மைண்டட் இல்லை, அல்லாஹ் அப்படி இருக்க வேண்டிய ஒரு நிலையும் இல்லை. ஹீ இஸ் த கிரியேட்டர், ஹீ இஸ் த ஓம்னிபோட்டன்ட் ஓம்னிசியன். ஆனால் என்ன கூறுவன், நான் செய்கின்ற எதிலும் நான் இரண்டு மனப்பட்டதில்லை, இந்த மூமினுடைய உயிரை கைப்பற்றும் விடயத்தை தவிர. அவன் மௌத்தாகாமல் இருந்து என்னை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறான், நானும் அவனை என்னிடத்திலே எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அவனுக்கு அவனது விருப்பத்துக்கு மாறாக செய்ய எனக்கு விருப்பமில்லை, இதனால் தான் இந்த விடயத்திலே நான் இருமனம் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் என்றால், இந்த நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுதான் அந்த உண்மையான இஹ்சானுடைய நிலை. அப்படி என்றால் we have to live in this transformed status. Are we doing that? நாங்கள் அந்த நிலையில் வாழ்கின்றோமா? இப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழ்கின்றோமா? பள்ளி வாயலுக்குள் வந்ததன் பின்தான், முசல்லாவிலே எழுந்து நின்றதன் பின்தான் இந்த உலகத்திலே உள்ள சகல பலாய்களும் எங்களது சிந்தனைகளிலே வர ஆரம்பிக்கின்றன. அதனால்தான் we need dhikr to help us in purifying our hearts. We need to recite salawat ala rasul sallallahu alaihi wasallam so that the blessings we invoke through these salawat will help us in purifying our heart. இதனால் தான் சூஃபியாக்கள் காலையிலும் மாலையிலும் முரீதின்களை வரவைத்து அவர்களுக்கென்று ஜாவியாக்களை கட்டி அங்கே இருந்து அவர்களுடன் இருந்து திக்ரு செய்யப்பா என்று சொல்லிவிட்டு விட்டுவிடாமல் அவர்களோடு இருந்து அவர்கள் திக்ரு செய்தார்கள். அதன் பலனை முரீதின்கள் கண்டார்கள். அதனால்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய தாவா பணியிலே எந்தவித சம்பளமுமின்றி தங்களை அர்ப்பணித்தவர்களாக விளங்கினார்கள் சூஃபியாக்கள். சஹாபாக்குடைய காலத்திலே ஏற்பட்ட இஸ்லாமிய வெற்றிகளுக்கு பிறகு இஸ்லாத்தை இந்த உலகெங்கும் பரப்பியவர்கள் யார்? அந்த சூஃபியாக்கள். அன்று தாவா ஒரு ஜொப்பாக இருக்கவில்லை,